ஃபஸ்ட்டு ஒரு பேனில் தண்ணி நல்லா சூடு பண்ணதுக்கப்புறமா இதில் ஒரு கப்பு சேமியா சேர்த்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட் இதை குக் பண்ணிடலாம். 7 to 8 minutes நம்மளோட சேமியா குக் ஆகிடுச்சு. ஸோ இந்த தண்ணியெல்லாம் நம்ம ஒரு ஸ்ட்ரெயினரில் வடிச்சிடலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் ஃபஸ்ட்டு 2 முட்டை சேர்க்குறேன். அப்புறமா இதில் கொஞ்சம் கிரேட்டட் சீஸ், அடுத்து 1/2 கப்பு கொத்தமல்லி இலை, நெக்ஸ்ட் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறமா காரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் பிளாக் பெப்பர் பவுடர். இதெல்லாம் சேர்த்து ஃபஸ்ட் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதில் நம்ம ஃபஸ்ட்டு குக் பண்ண சேமியா சேர்க்கணும். நெக்ஸ்ட் இதுவுமே சேர்த்து இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ எல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. ஸோ இனி இது ஆம்லெட் பண்ணுறதுக்கு, ஆம்லெட் பண்ணுற மாதிரி ஒரு பேனில் பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா எண்ணெய் சேர்க்கணும். ஸோ எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ நம்ம ரெடி பண்ண அந்த சேமியா மிக்ஸ் இதில் சேர்க்கலாம். இது ஆம்லெட்டாக ஷேப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஸ்பூனோட பேக் சைடு யூஸ் பண்ணி நம்ம இப்படி ஷேப் பண்ணலாம். இப்போ இது ஒரு மீடியம் ஃப்ளேமில் நம்ம 7 மினிட்ஸ் குக் பண்ணணும். 7 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம இதை திருப்பி போடலாம். இப்போ அதை திருப்பி போடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பிளேட் வச்சு க்ளோஸ் பண்ணி அதுக்கு மேலே ஒரு கிச்சன் டவல் யூஸ் பண்ணி இதை திருப்பிடலாம். இப்போ இந்த சைடு நம்ம மறுபடியும் ஒரு 7 மினிட்ஸ் குக் பண்ணணும். இப்போ இந்த சைடும் நம்ம 7 மினிட்ஸ் குக் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு திருப்பினது மாதிரியே ஒரு பிளேட் அண்ட் ஒரு கிச்சன் டவல் யூஸ் பண்ணி இதை நம்ம திருப்பிடலாம். இப்போ நம்ம பார்க்கும்போதே தெரியும் அதோட சீஸ் எல்லாம் மெல்ட் ஆகி நம்ம சேர்த்துருந்த அந்த சேமியாலாம் நல்லா ஃப்ரைடாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணலாம். சர்வ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அடுத்து இதை நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம். ஃபைனலாக கார்னிஷிங்காக கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக சாப் பண்ணால் கொத்தமல்லி இலை தூவுறேன். அண்ட் நம்மளோட ஃப்ரோகா தத்தார்ஜா இப்போது ரெடி.